க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்னா, இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும் நம்ம என்ன கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ ஆழ்வார் பட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரிவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேச சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. கமல் சார், உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டிரெக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்னை தவற எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா, இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்தினதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் ஒன்றா உட்காந்து, ஓகே நீ பண்ணா நான் நீ நடிக்கும்போது நான் வந்து நான் எழுதுறேன் நான் எழுது இப்படின்னு சொல்லி வெறும் கனவாஸ், அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரெல்லாம் அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவுலேயே நின்று போயிடுமா, இது வெறும் கனவாக மட்டுமா போயிடுமா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு அந்த கதையில் நாங்கள் எல்லாரும் நடிக்க வேண்டி வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர், நான் எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால், ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெயேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடியதுலேருந்து தெரியும் எனக்கு அவர். நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவர் நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இல்லை இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களை எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்க மூணு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டெம்ப்ட்டுங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. மூணு ரீசன். நம்பர் ஒன் வந்து இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நம்பர் டூ, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், அவர்கள் வந்து என்னுடைய அடுத்த படம் இயக்குனராக நான் பண்ணுற அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர். அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக உலக நாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து அப்படிங்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஆக்சுவலாக சின்ன வயசில் பைலட் தியேட்டரில் அந்த படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வெளியில் வேறு மழை, உள்ள படத்துலேயும் மழை சீன்லாம் வரும், ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்தில். நிறைய மசாலா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக வந்துச்சு. ஜெயகாந்தன் சார் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னும் கூடிடுச்சு ஜாஸ்தியாக. ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. லக்ஷ்மி மேடம், ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வச்சு இருக்கீங்களே என்னப்பா கதை, அந்த மாதிரி கதையான்னு கேட்டு நடிக்கும்போது, இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாரு. நான் தப்பிச்சேன். விஷால் வெங்கட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபர், பட் மைண்டு தெளிவாக இருக்கும் என்ன அடுத்தது என்ன இதுன்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது, ஒரு டைனிங் ஹாலில் நான் உட்காந்து பேசுகிற சீனு. அந்த சீன் அந்த ஷார்ட் எடுத்து முடித்த உடனே மறுபடியும் பேலன்ஸ் இருக்குது அந்த சீனில், அது கண்டினியூஷன் அப்படியே டைனிங் ஹால்லேருந்து ஹாலுக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து, சார் இந்த டைனிங் ஹால்லேயே இன்னொரு சீன் இருக்குது, அதனுடைய ஷார்ட்டை எப்படி எடுத்துடலாம் அப்படின்னாரு.
அப்படியே யோசித்தேன் நான். ஓகேப்பா, அதாவது அந்த டைனிங் ஹால் போ அந்த சீன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு லைட்டிங் எல்லாம் மாற்றி மறுபடியும் அந்த டைனிங் ஹாலுக்கு லைட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அந்த ஷர்ட்டு மாற்றுறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் தான் ஆகும் போகுது. ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன், ப்ரொடியூசர் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிச்சப்படுத்தலாம், அவங்களுக்கு ஒரு கண், அதாவது அவங்களுக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பாவம் அதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது, ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன ஷார்ட்டு என்ன அது அப்புறம் என்ன எடுக்க போகிறோன்றது முன்னாடியே சொல்கிறதுலேருந்து, இது நடுப்புற அவருக்கு கல்யாணம் வர நடந்தது அந்த ஷூட்டிங் டைத்துலேயே. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழா நாயகன் நம்ம ராதானா ராதானா ரதன்னா, அந்த பேர் படிக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் அது ரதன். அவர் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்தினார், எதிரி படம் நீங்கள் வந்து நான் வந்து அங்கே ஆப்ரேட்டராக இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல வளர்ச்சி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, என்ன ஒரு நல்ல ஒரு ஜாலியான சாங் இல்லை, அது ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், தனியாக கடைசியாக அப்புறம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றபடி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, ட்ரெய்லர் மட்டுமல்ல, இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் விஷால் வெங்கட் அவர்களுக்கு நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. எப்படி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் படம் ரிலீஸ் அன்னைக்கும் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிச்சு ஆசைப்படுறேன். அண்டு எங்கள் படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் கமல் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் நம்ம ஊரை வச்சுக்கிட்டு பேச முடியாது. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல பாடல் கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. ஒரு நல்ல படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தினுடைய டிரெக்டர் விஷாலுக்கும் இசையமைப்பாளர் அறிந்திருக்கும் எல்லா இந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. நாங்கள் எல்லோருமே, நான் அண்ட் மை டீம் ஆஃப் அஸ்டன் டைரக்டர்ஸ், ஐ வில் ஹாவ் டு தேங்க் தம். இந்த கதை எழுதும்போது அஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து, அஸ்டன் டைரக்டர் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் டைரக்டர் ஐட்டனால் யோசிக்கும் போது. பட் ஸ்டில் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அகைன் அஸ்டன் டைரக்டர்ஸ் என்னோடய தம்பிங்க, அவங்க எல்லோரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ரொம்ப ட்ரூவாக ஒர்க் பண்ணோம் இந்த ஸ்டோரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன்னா ஃபார் த டயலாக்ஸ், லவ்லி டயலாக்ஸ் எனக்கு வராது எழுத, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் அட் த சேம் டைம் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்கள் சில மனிதர்கள் இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜெயகாந்தன் சார் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைட்டில், அது படமாக வரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், அந்த நாவல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். ஸோ அந்த டைட்டில் டச் பண்ணும்போது நம்ம மேலே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும், நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தைரியத்தில்டா அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். பட் சம்வேர் டீப் டவுன் இன்சைட் வி ஆல் ஃபெல்ட் திஸ் டைட்டில் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே, எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் இருக்கட்டும், பட் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் அந்த டைட்டில் வச்சுருந்தோம். சொன்னமா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம், பட் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் யூ வில் ஆல் ரிலேட் டு. நம்ம தினசரி பார்க்குற ஆட்களாக தான் இருப்போம், சில பேர் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சில பேர் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்ம ஒரு நாளைக்கு சண்டை போட்டு சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி சில பேர் நம்மளாகவே கூட இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோடய ஜேர்னியில், நான் பெரிய ஜேர்னிலாம் எடுத்தது கிடையாது, பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன ஜேர்னி போன எடுக்கும்போதெல்லாம் என்னோடய லைஃப் லெசன்ஸ் நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு கதையில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். கண்டிப்பாக அது ஒரு ஆனஸ்டான படமாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப 100% அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட்டாங்க, ரொம்ப ட்ரூவாக இருக்கும் அந்த எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஜான்வரி கண்டிப்பாக தியேட்டரில் வரும்.
So hope you all come to the theaters, watch this film. Hope you all relate to this film. And padam pidichirundhadna kandipa enga entire team neenga support panuvinga nu engalukku theriyum, but still naanga kandipa kekkrom. Padam pidichirundhuchna please do support us, because your support is always needed for us. So please do support us, please come to theaters. Thank you so much for this wonderful opportunity. I would like to again thank my producers for giving me this opportunity, and to all the dignitaries present here engla wish panna vandadukku ellarum manikkum enoda speech konja peridaga irundha enna manichukenga. Thank you so much.